கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இணைந்து இந்த விழாவை வெகு விமரிசையாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். எங்களுக்கு இந்த விழா மிகவும் சிறப்பான விழாவாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய மக்கள் புனித ஜார்ஜியாரை எங்களது பாதுகாவலராக, எங்களது ஊர் தோமையார் பாதுகாவலர், இருப்பினும் புனித ஜார்ஜியாரை இணை பாதுகாவலராக கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் கிடையாது சிஷ்யா, எடத்துவா தேவாலயத்தோட திருவிழா நீ பார்க்கணும், அது பெரிய விசேஷம் நிறைஞ்சிட்டு தான். அது என்ன குருவே? அப்படி கேளு. அங்க திருவிழா யார நடத்துறாங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் தான். அது ஏன் குரு அங்க அப்படி விவரமா சொல்றேன். ராஜா கமங்கலம் துறையில இருந்து ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னால இடத்துவாக்கி இல்லை, இடத்துவாக்கி அங்க வேற ஒரு சர்ச்சுக்கு காயல் வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்படி காயல் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இடத்துவாக்கும் கொஞ்சம் முன்னால் இங்கே வள்ளத்தில் இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை தத்தளிச்சுட்டு போகிறத பார்த்து அந்த குழந்தைய காப்பாற்றிருக்காங்க. அது காப்பாற்றி அவங்கள இடத்துவாக்கி கொண்டு வரும்போது, இடத்துவாக்கில் கரையில் கொண்டு வரும்போது அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, இது எங்கள் ஊரில் உள்ள குழந்தை தான், எங்கள் ஊரில் யாரோ ஒரு பெரிய ஆளோட குழந்தை. அந்த குழந்தையை கொடுத்த உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இனி இடத்துவாயை விட்டு அங்கே போக வேண்டாம், இனி ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு இங்கே வாங்க. இப்போவும் அதே நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நேர்ச்ச அந்த சாதனங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஆறாம் தேதி அந்த திருவிழா முடிஞ்ச உடனே, அதாவது ஆறாம் தேதி ஈவினிங் அந்த சப்பரம் எடுப்பு, சப்பரமெல்லாம் எடுத்து முடிஞ்சு இருப்பில் இருந்த உடனே அந்த இதை இப்போ வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி வந்தோம். இந்த உம்பான் திருவிழாவுக்கு பிரதர்ஷனம் நடக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் யாருமே எங்கள் கூட வந்து அந்த சப்பரத்தை பிடிக்கவோ மற்ற குருஷை வாங்கவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம கையில் தந்துடுவாங்க எல்லாத்தையுமே, நீங்களே எல்லாம் நடத்துங்க முன்னிருந்துன்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம மக்கள் தான், தமிழ் மக்கள் தான். அதுவும் குறிப்பாக மீனவ கிராம மீனவ சமுதாயத்தில் இருந்து மீனவ கிராம மக்கள் அதிகமாக வந்து எடுக்கிற அந்த ஒன்பதாம் திருவிழாவும் பத்தாம் திருவிழாவும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்படி ஒரு திருவிழா நான் வந்து இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. அது இடத்துவாய பொறுத்தளவில் அங்கே உள்ள மக்கள் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மனசு. ஏன்னா அந்த ஊர் திருவிழாவையே மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் நடத்துங்க, நாங்கள் பின்ன நிற்கிறோம், உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லா வகையத்துலேயும் நமக்கு கூட நின்று உதவியாக இருப்பாங்க. ஆறாம் தேதி மே ஆறாம் தேதி ஒன்பதாம் திருவிழா நல்ல விமர்சையாக நடக்கும். மே ஏழாம் தேதி பத்தாம் திருவிழா, பத்தாம் திருவிழாவும் நம்ம மீனவ மக்கள் தான், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் எல்லாருமே. ஒன்பதாம் திருவிழாவும் பத்தாம் திருவிழாவும் மக்கள் இடத்துவாயில் உள்ள மக்கள் யாருமே வந்து முன்னே நின்று எனக்கு எங்கள் ஊர், நாங்கள் தான் எடுப்போம், நாங்கள் தான் இது பண்ணுவோம், நாங்கள் தான் எல்லா கடமையும் எல்லா சங்கட சடங்குகளும் செய்வோம்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை, இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நம்ம மக்களுக்குள்ளேயே நம்ம மக்களுக்குள்ளே தான் எல்லோரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் நீங்கள் அந்த சப்பரத்தில் நில்லுங்க, நீங்கள் இந்த சப்பரத்தில் நில்லுங்க, நீங்கள் அந்த புனிதர்கிட்ட நில்லுங்க, இந்த புனிதர்கிட்ட நில்லுங்கன்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக டிவைட் பண்ணி அவங்கவுங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே செஞ்சுருவாங்க. அது ஒரு எந்த ஊரிலுமே இல்லாத ஒரு வரம், வரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஊருக்காரங்க நம்மளை முன்னின்னு, அதுவும் குறிப்பாக அது அதர் லாங்குவேஜ், அவங்க வந்து வேறு மொழி இனத்தவங்க, நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு மொழி தமிழை அவங்களுக்கு தெரியலாட்டியும் இருந்தாலும் ஒரு அன்பு பாசம் அந்த மக்களுடைய எல்லாருக்கும் ஒன்றிணைந்து எல்லாரும், அது காலங்காலமாகவே இருக்குது, ஜென்ரேஷன் கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கு. அங்கே உள்ள ஜென்ரேஷன் சரி இங்கே உள்ள ஜென்ரேஷன் மக்கள் ஒன்றிணைந்து எப்பவும் சேர்ந்து எப்பவும் திருவிழாவை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வர்ற ஃபாதர்ஸ், அங்கே உள்ள ஃபாதர்ஸும்
நம்ம மக்களை வந்தால் நல்லா வரவேற்று அவங்களுக்காக தமிழ் தமிழில் பூசை, அதாவது திருப்பலி வந்து டெய்லி தமிழ் பூசை காலையில் வச்சு அவங்கள வந்து ரொம்ப, அதாவது இப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது அந்த டிவோஷனல் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்பனா ரொம்ப ஈடுபாட்டா ஜபக்குள் ஜபக்குள் டிவோ, அதாவது டிவைன், அதாவது ஜபக்குள் வச்சு டெய்லி சாயங்காலம் ஜபக்குள் அந்த மாதிரி வச்சு மக்களை ரொம்ப 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 அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள அப்படியே கொண்டு போயிடுவாங்க.